டேலண்ட்லாம் வந்து டேப் பண்ணி அதை வந்து ஷோகேஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். அதில் வந்து இந்த மாதிரி நியூ கிளப்ஸ்லாம் வர்றது வந்து இட் வில் என்கரேஜ் லாட் ஆஃப் டேலண்ட். அந்த டேலண்ட்லாம் ஷோகேஸ் பண்ணால் பெரிய பெரிய ஸ்டார்லேருந்து இங்கே இங்கேருந்து வர போகிறாங்க. டெஃபினட்டாக வந்து தமிழ்நாடு மிஸ்டர் கோர்வேல், இப்போ கோமதி மாதிரி குத்து அவங்களும் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவங்க தான் ஏசியன் சாம்பியன்ஷிப்பில் அவங்க 800 meters கோல்டு மெடல் வாங்கி கொடுத்தாங்க. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம். நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன், இது பேசணும் அது பேசணும், பட் இந்த மாதிரி நிறைய கேமரா பார்த்தோன்னா எனக்கு கம்ப்ளீட்லி ஆஃப். So before that, first of all, I would like to thank Almighty for giving me this opportunity, and I would like, and special thanks to Imran Khan for giving me this opportunity. CEO and it's not an easy thing. Nariya vishayam. First, Imran sir, when I consult pannumbodhu, it's very big dream. Football and it's very big dream. எப்படி நம்ம அதை பண்ண போறோம், நீங்க நிறைய ஈஸியா சொல்றீங்க, இந்த விஷயம் அந்த விஷயம் இதெல்லாம் நம்ம எப்படி பண்ண போறோம், ஒரு கிரவுண்ட் பிடிக்கணும் இது அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இட்ஸ் வெரி ஈஸி. தென் வி அப்ரோச் சிகே சார், அண்ட் யூ ஆர் மை பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் சார். வி ஹவ் நெவர் ஸ்போக்கன் பிஃபோர், பட் ஆன் தி டே ஃபர்ஸ்ட் டேல இருந்து டில் நவ் சிகே சார் இஸ் ஹெல்பிங் அஸ் அ லாட் இன் ஆர் ட்ரூ ஜேர்னி இன் எவ்ரி ஸ்டெப். சிகே சார் வந்து யூ கேன் டூ திஸ் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிகே சார் இஸ் அவர் பிக்கஸ்ட் சப்போர்ட். And one more thing is our mentor, Mailwagnam sir is your club secretary. He is our mentor, guide and solala throughout the journey. Mailwagnam sir, vandhu neenga eppadi pannunga appadi pannunga club avanan vedi nandakumar enoda technical team members inga irukanga, enoda executive committee members inga irukanga, ellarkum romba thanks indha time la enakaga time odukki ivvathura vandhadukku. Thamizhan FC, it's all about எங்களோட விஷன் வந்து ஃபர்ஸ்ட் எங்களோட விஷன் ஃபார் விமென்ஸ் ஃபுட்பால். இந்தியாவில் வந்து விமென்ஸ் ஃபுட்பாலுக்கு ஒரு ப்ரொமோஷனே இல்லை. ஸோ வி வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட். ஆல்ரெடி சீனு மைதின்ட்டு மதுரையிலேருந்து சேது எஃப்சின்னு ஒருத்தர் ரன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ வி வாண்ட் ஒன் அனதர் கிளப் டு ஸ்டெப்பிங் இன் டு இந்தியன் விமென்ஸ் லீக், அண்ட் வி வாண்ட் டு ப்ரொமோட் விமென்ஸ் ஃபுட்பால் இன் இந்தியா அண்ட் ஆல் ஓவர் சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா ஆல்சோ. தமிழ் எஃப்சியோட மெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் சவுத் இந்தியா வில் ரெப்ரசன்ட் ஃபார் தமிழ் எஃப்சி. வி ஆர் நாட் கோயிங் டு எனி நார்த் அண்ட் பார்ட் ஆர் எதுவுமே கிடையாது. இங்கே உள்ள பிளேயர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும், அவங்க ஷோகேஸ் பண்ணி தே ஹேவ் டு பிளே இன் எ வெரி பிகர் லெவல். இந்தியன் விமென்ஸ் லீக் மட்டும் ஆடுறது எங்களோட டார்கெட் இல்லை, தே ஹேவ் டு ரெப்ரசன்ட் ஃபார் தர் ஓன் ஸ்டேட்ஸ் அண்ட் ஃபார் த கண்ட்ரி. அண்ட் வி ஆர் இன் டாக் வித் அ ஃபியூ இன்டர்நேஷனல் கிளப்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் ஆர் பிளேயர்ஸ் டு ரெப்ரசன்ட் ஃபார் த இன்டர்நேஷனல் கிளப்ஸ் அண்ட் ஆர் பிளேயர்ஸ். எல்லாருமே எஸ்பெஷலி வந்து த மார்க்கெட் சைஸ் அரௌண்ட் $10 billion, கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க, 70,000 கோடி. இப்போ வந்து இதில் வந்து 36% பிலாங்ஸ் டு கிரிக்கெட். ஸோ 36% வந்து நமக்கு தெரியும் கிரிக்கெட் வந்து ரிலீஜியன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுட்பால் அண்ட் பேட்மிண்டன் இஸ் கெய்னிங் அபெட்ஸ் மட்டும். இந்த ஃபுட்பால் ஏன் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்ததுன்னா, எஸ்பெஷலி ஃபுட்பால் இஸ் நாட் ஜஸ்ட் அ கேம், இட்ஸ் ஒரு கம்யூனிட்டி இன்டெகிரேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் மெட் ஃபார் ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டி. ஸோ கிராஸ் ரூட் லெவலில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது வந்து இந்த ஃபுட்பால் கேம். அதில் தான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பிக் ஃபோர் லீக்ஸ் இருக்குது நம்மளுக்கு, உங்களுக்கு எல்லாருமே லிவர்பூல் அரிசனல் அண்ட் மான்செஸ்டர், இந்த மாதிரி ஃப்ரெஞ்சில் ஃப்ரான்ஸ்லேருந்து த எல்விஎஃப் பிரசிடென்ட்டே டோல் தட் அந்த ஃபுட்பால் மார்க்கெட் இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு வருது, அண்ட் தே இன்வைட்டட் ஆல் தி கார்பரேட் டு இன்வெஸ்ட் ஆன் ஃபுட்பால். ஸோ இந்த ஃபுட்பால் ஸ்போர்ட் வந்து வளர்கிறதுக்கு முக்கியமான ரெண்டு காரணம் இந்தியாவில் இருக்குது. ஒன்று வந்து த யங்ஸ்டர்ஸ், த பேஷன் அபவுட் தி யங் பீப்புள் டு சூஸ் டிஃப்ரெண்ட் கெரியர். த அதர்ஸ் பார்ட்டர்ஸ் வி நீட் மணி, கண்டிப்பாக பணம் வேணும். அதுக்கு வந்து இப்போ கார்பரேட் ஸ்பான்சர்ஸ் வந்து எல்லாருமே வந்து இப்போ வந்து தேவ் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் ஆன் அதர் ஸ்போர்ட் தேன் கிரிக்கெட். ஸோ அதோட ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பெஷலி ஐ லீக் ஒரு ISL இதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா the sponsorship market ரொம்ப இன்கிரீஸ் ஆயிட்டே வருது. So Aditi, okay, yeah. Aditi is my goddaughter. So அவளால தான் எனக்கு வந்து ஃபுட்பால்னா என்ன அப்படிங்கறது கொஞ்சமா தெரியும். ஆனா 6 வருஷமா அவளோட டிராவல் பண்ணிட்டு இருக்கறதுனால இப்ப கொஞ்சம் நல்லாவே தெரியும். அதுக்கு ஃபுட்பால பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம நாட்டுல ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னா, சக்சஸ்ஃபுல் ஸ்போர்ட்ஸ்மேன் சொன்னா அது ஒரே ஒரு விளையாட்டு தான் கிரிக்கெட். கிரிக்கெட்டுக்கு வந்து நிறைய செலவு பண்ணணும், அது வந்து யூனிஃபார்ம் வாங்கணும், மட்டை வாங்கணும், இதெல்லாம் போடணும், நிறைய ஸ்டம்ப்லேருந்து நிறைய எக்யூப்மெண்ட்லாம் தேவை. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அன் எக்ஸ்